அல்ஹம்துலில்லாஹ் அல்முவஃபிகில் முஈன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் ஸாதிகில் அமீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன் வமன் தபிஅஹும் பிஇஹ்ஸானின் இலா யௌமித்தீன் அம்மா பஅத் ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபி மஹ்கமி தன்ஸீலிஹி வஃபுர்கானிஹில் மஜீத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் الا ان اولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون قال نبينا محمد صلى الله عليه وسلم عن الاولياء الذين اذا ركعوا ذكر الله او كما قال النبي صلى الله عليه وسلم صدق الله مولانا العظيم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் உச்சரித்து என் உரையை துவக்கம் செய்கிறேன். உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனையே சேரட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அருண்குடையாய் வந்துதித்த அண்ணல் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபவு தாபிஈங்கள், நாதாக்கள், நல்லவர்கள், அவுலியாக்கள், இமாம்கள், குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய மேலும் வரவிருக்கக்கூடிய நம் சகோதரர்கள் அனைவர் மீதும் அனைவர் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் தகுதியான சகோதரர்களே, ஜமாத்தார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேருபகாரம் மீண்டும் ஒரு முறை அவனது இல்லத்தில் அமர்ந்து அவனை பற்றியும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்தோர் பற்றியும் பேசக்கூடிய கேட்கக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறான். பேசுகின்ற கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்கும் கூறி புனிதமான ரபீவுல் ஆஹிர் மாதத்தின் துவக்கத்தில் இருக்கிறோம். இறைநேசர்கள் மாதம் என்று முஸ்லிம்களால் கொண்டாடப்படுகிற இந்த மாதத்தில் இந்த வாரம் முதல் ஜும்ஆவில் நாம் இறைநேசர்கள் குறித்து மார்க்கம் சொல்லுகிற வரையறைகளை கொள்கைகளை தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, திருக்குர்ஆனில் அல்லாஹு தஆலா தனது நேசர்கள் என்று ஒரு சாராரை நமக்கு அறிமுகப்படுத்துகிறான். இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். அந்த தொடர்ச்சியான இரண்டு மூன்று வசனங்களில் இறைநேசர்கள் என்றால் யார், அவர்களின் தன்மைகள் என்ன என்று அல்லாஹ் நமக்கு விளக்கமாக கூறுகிறார். அவர்களை பற்றி சொல்ல வருவதற்கு முன்பே நம்மை கவனப்படுத்தும் விதமாக அலா அறிந்து கொள்ளுங்கள், எந்த விஷயத்தை சொல்வதற்கு முன்னால் நன்றாக கவனியுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறதோ பின்னால் சொல்லப்படுகிற விஷயம் மகத்தானது என்பது அர்த்தம். ரொம்ப கவனமாக கேளுங்க என்று அல்லாஹ் தஆலா நம்மை கவனப்படுத்தி விட்டு சொல்கிறான். இன்ன அவுலியா அல்லாஹி, நிச்சயமாக அல்லாஹுவின் இறை நேசர்கள், லா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் அவர்களுக்கு இம்மை பற்றிய கவலைகளோ வருத்தங்களோ மறுமை குறித்த கவலைகளோ அச்சங்களோ இருக்காது என்பதை குறித்து அல்லாஹ் தஆலா அவர்களின் தன்மைகளாக சொல்கிறான். அதற்கடுத்த வசனத்தில் அல்லதீன ஆமனு வ கானு யத்தகூன், மேலும் அவர்களின் இரு தன்மைகளை அல்லாஹ் கூறுகிறான். ஈமான் கொண்டிருப்பார்கள், அல்லாஹுவை எந்நேரமும் அஞ்சி நடப்பார்கள். இறைநேசர்கள் என்றால் யார், அல்லாஹ் இறைநேசர்கள் என்று யாரை குறிப்பிடுகிறான், இறைநேசர்கள் குறித்த இஸ்லாத்தின் வரையறை என்ன என்பதை சுருக்கமாக நாம் பார்த்தால், நபிமார்களை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த, பாவங்களை தவிர்ந்து நன்மைகளை முழுமையாக செய்து பூரண ஈமான் கொண்டு வாழ்ந்த எல்லோரும் இறைநேசர்கள் என்று சொல்ல தகுதியானவர்கள். அதிலும் குறிப்பாக சொல்வதென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களின் ஜீவிய காலத்திலேயே நேரில் கண்டு ஈமான் கொண்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்தவர்களுக்கு நபி தோழர்கள் சஹாபாக்கள்
அன்புடையவர்கள் என்று நாம் சொல்கிறோம். நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்து சஹாபாக்களுக்குரியதுதான். சஹாபாக்களும் இறைநேசர்கள் என்கிற பட்டியலில் தான் வருகிறார்கள் என்றாலும், உலகின் எவ்வளவு பெரிய இறைநேசரும் சஹாபாக்களில் கடைசி அந்தஸ்து உள்ளவருடைய தரஜாவை கூட அடைய முடியாது. வழிமார்களிலேயே மிக உயர்ந்த ரகத்தில் இருப்பவர்கள் சஹாபாக்கள், நபி தோழர்கள். நபி தோழர்களுடைய காலத்திற்கு பிறகு வாழ்ந்த முஸ்லிம்கள் கியாமத்து வரை அல்லாஹ்வின் பொருத்தம் பெற்று பெரும் பாவங்களை தவிர்த்து நன்மையான காரியங்களை சரிவர செய்து அல்லாஹ் கூறுவது போல ஈமான் கொண்டு இறையச்சத்தோடு வாழ்ந்தால் அவர் இறைநேசர் என்று அழைக்கப்படுவார். ஆனாலும் ஈமான் கொள்வதில் எல்லோரும் சம அந்தஸ்தில் உள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வை அஞ்சி நடக்குதல் என்கிற இரண்டாவது பண்பை பொறுத்தவரை நாம் ஒருவருக்கொருவர் வித்தியாசப்படுவோம். ஒருவருடைய ஈமான் அதிகமாக இருக்கும், அடுத்தவருடைய ஈமான் அவருடைய ஈமானை விட கொஞ்சம் குறைவானதாக இருக்கும். உதாரணத்திற்கு சொல்வதானால், ஐவேளை விடாமல் தொழுபவர்களையும் நாம் பார்க்க முடியும். வெளியூர்களுக்கு சென்றாலும், பல பணிச்சுமைகள் இருந்தாலும், எத்தனை வேலைகள் இருந்தாலும் விடாமல் ஐவேளை தொழுபவர்களும் இருக்கிறார்கள். உள்ளூரில் இருக்கும் பொழுது விடாமல் ஐவேளை தொழுபவர்கள், வெளியூர்களுக்கு செல்லுகிற போது பல வேலைகளின் காரணமாக தொழுகையை விடுபவர்கள் அல்லது தொழுகையை தள்ளி வைத்து கலாவாக தொழுபவர்களையும் நாம் பார்க்க முடியும். அல்லது உள்ளூரிலே இருக்கும் பொழுதே ஐவேளை தொழுகை என்பதில் சில வேலைகள் விடாமல் எப்போதும் தொழுது விடுவார்கள், சில வேலை தொழுகைகள் கிடைக்காது, இப்படிப்பட்டவர்களையும் நாம் பார்க்கிறோம். ஐவேளை தொழுகையும் தொழாதவர்களையும் பார்க்கிறோம். ஐவேளை தொழுகையும் தொழாத நிலையில் பாவங்கள் அதிகமாக செய்பவர்களையும் பார்க்கலாம், குறைந்து பாவங்கள் செய்பவர்களையும் பார்க்கலாம். அதாவது சுருக்கமாக சொன்னால், பலதரப்பட்ட ஈமான் கொண்டு அமல் செய்யக்கூடிய விஷயத்தில் அந்தஸ்துகள் கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வை அஞ்சி நடக்கும் விஷயத்தில் எல்லோரும் சமமானவர்களாக இருப்பது இல்லை. யார் அதில் உச்ச நிலையை அடைகிறார்களோ அவர்கள் மக்களால் இறைநேசர் என்று அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். அல்லாஹ் சுருக்கமாக சொல்லிவிட்டான், இறைநேசர்கள் என்றால் ஈமான் கொண்டிருப்பார்கள், என்னை அஞ்சி நடப்பார்கள். எந்த அளவிற்கு அஞ்சுதல் என்பது நம்முடைய வாழ்க்கையின் செயல்பாடுகளை பொறுத்தது. இறைவனுடைய இறை வசனங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளையும் வைத்து ஆராய்ந்து பார்த்து இறைநேசர்கள் இமாம்கள் நமக்கு சொல்கிறார்கள். அவுலியாக்கள் என அழைக்கப்படுகிற இறைநேசர்கள் நான்கு வகையினராக இருக்கிறார்கள். முதலாவது வகையினர், அவர்கள் வாழுகிற போதே அவருக்கே நாம் ஒரு இறைநேசர் ஆகிவிட்டோம் என்று தெரிந்துவிடும், அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து விடுவான், ஈமானின் உச்ச நிலையை அடைந்திருப்பார்கள். அவர் இறைநேசர் தான் என்பதை மக்களும் விளங்கியிருப்பார்கள். அவருடைய செயல்பாடுகள், அவருடைய அமல்கள், அவருடைய பணிவு, பேச்சு, நடத்தை, செயல்பாடுகளை எல்லாம் வைத்து மக்கள் இவர் இறைநேசர் என்று கருதுவார்கள். அல்லாஹ்வும் அவரை இறைநேசர் என்று அடையாளப்படுத்தி விடுவான். இவர்கள் முதல் வகை. நாம் தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால், நாகூரில் வாழ்கிற, ஏர்வாடியில் வாழ்கிற, திருச்சியில் வாழ்கிற, முத்துப்பேட்டையில் வாழ்கிற, தர்காக்களில் அடங்கி இருக்கக்கூடிய இறைநேசர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட உயர்ந்த ரகத்தில் சேர்ந்தவர்கள் தான். நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய பீருல் ஹாதி பாபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இறைநேசருடைய அந்தஸ்தில் இருக்கிறவர்கள் தான். வாழுகிற காலத்திலேயே அவர்கள் இறைநேசத்தன்மையை வெளிப்படுத்தியவர்கள். மக்களிடத்தில் பேசுவதிலும் செயல்படுவதிலும் நன்னடத்தையிலும் அவர்களுடைய சீர்திருத்த வாழ்க்கையை மக்களுக்கு மத்தியில் எடுத்து காட்டி மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட இறைநேசராக வஃபாத் ஆகிறார்கள். அல்லாஹ் அவர்களை அங்கீகரித்திருக்கிறார். இவர்கள் முதல் வகை. அல்லாஹ்விற்கும் அவர் இறைநேசர் என்று தெரியும், மக்களுக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். இரண்டாவது வகை இறைநேசர்கள், அல்லாஹ் அவர்களை இறைநேசராக அங்கீகரித்து விட்ட பிறகு மக்கள் அவரை இறைநேசராக கருதுவார்கள். ஏனென்றால் அவருடைய பேச்சுக்களில் பொய், அவதூறு, புறம் கோள் எதுவும் இருக்காது. செயல்பாடுகள் முழுக்க பரிசுத்தமானதாக இருக்கும். அடுத்தவர்களை தர்பியத்து செய்கிற, சீர்திருத்துகிற விஷயத்தில் அவர்கள் மேன்மை பெற்ற மக்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் தன்னை ஒரு பெரிய
இறைநேசர் என்று கருதி கொள்ள மாட்டார்கள். மூன்றாவது வகையினர், அல்லாஹ் அவர்களை இறைநேசர் என்று அங்கீகரித்து விட்ட பிறகு அவருக்கு தெரியும் அல்லாஹ் நம்மை உயர்ந்த அந்தஸ்தில் இறைநேசராக ஏற்றுக்கொண்டான், ஆனால் மக்கள் பார்வையில் இருந்து அவர் தூரமாக இருப்பார். மக்கள் அவரை பார்க்கிற பொழுது சாதாரண ஒரு பாமர ஒரு சகஜ முஸ்லீமாக அவர்களை எடுத்துக்கொள்வார்கள், ஆனால் அவர் இறை நேசர் என்கிற அந்தஸ்து பெற்றவராக வாழ்வார். மக்களில் நிறைய பேர் இப்படி இருக்கிறார்கள், தங்களுடைய அமல்களை வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள், ரகசியமாக செய்வார்கள். பள்ளிவாசல்களுக்கும் மதரசாக்களுக்கும் ஹாங்காக்களுக்கும் தர்காக்களுக்கும் சதக்காக்கள் செய்கிற போது கூட பல ஆயிரங்கள் லட்சக்கணக்கில் கூட கொடுப்பார்கள், ஆனால் பெயரை வெளிப்படுத்த வேண்டாம் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ்வின் அடியார் என்று பொதுவாக நீங்கள் பில் போட்டு கொடுங்கள் என்று கேட்பவர்கள் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். தான் செய்கிற அமல்களை வெளிப்படுத்தக்கூடாது என்கிற அந்தஸ்தில் இருப்பவர்கள், இவர்களை அல்லாஹ் வழியாக அங்கீகரித்து விடுவான். இவர் ஒரு அவுளியா, ஆனால் மக்களுடைய பார்வையில் தெரியாமல் இருக்கும். நான்காவது வகையினர், அல்லாஹ் அவரை இறைநேசர் என்று அங்கீகரித்து விடுவான், ஆனால் அவரும் தன்னை ஒரு மாபெரும் இறைநேசர் என்று கருத மாட்டார், மக்களுக்கும் அவரை ஒரு பெரிய இறைநேசர் என்று கருதுகிற சிந்தனை இருக்கார். நம்மில் பலர் அப்படித்தான் இருப்போம். யார் பெரும்பாவங்களை எல்லாம் தவிர்ந்து ஃபர்தான காரியங்களை எல்லாம் முறையாக செய்து அமல்களை சீரழிக்கிற புறம்கோல் அவதூறு போன்ற அமல்களை சீரழிக்கிற காரியங்களை செய்யாமல் இருக்கிறாரோ அவர் இறைநேசர் தான். ஆனால் அவர் தன்னையே ஒரு இறைநேசர் என கருத மாட்டார். மக்களும் இவரை பார்க்கிற பொழுது ஒரு பாமர முஸ்லீம், ஒரு சாதாரண சகஜமான முஸ்லீம் என்று எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் அவர் அல்லாஹ்விடத்தில் இறைநேசர் என்கிற அந்தஸ்து பெற்றவராக இருப்பார். இறைநேசர் என்பதற்கு இவ்வாறு வரைமுறைகளை மிகச் சரியாக நிர்ணயித்து மார்க்கம் இறைநேசர்களை மதிக்க சொல்லி கற்றுத்தருகிறது. நாம் இறைநேசராக இருப்போமா? யோசித்து பார்த்தால் நமக்கே அதில் சந்தேகம் வரலாம். உண்மையில் சொல்வதானால் நாம் எல்லாம் ஒரு இறைநேசராக எவ்வளவு பாவங்கள் செய்திருப்போம் என்று நாம் நினைத்து பார்க்கிறோம். இந்த கொள்கை வரையறைகளை தாண்டி இறைநேசர்கள் மேற்கொண்டு சில அடையாளங்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஜுனைதுல் பக்தாதி ரஹமத்துல்லாஹி அலைஹி என்கிற மாபெரும் இறைநேசர், அவரிடத்தில் சீடராக ஒருவர் வந்து சேர்ந்தார். சேர்ந்த இளைஞர் தனது கற்பனையில் எப்படி நினைத்து வைத்திருந்தார் என்றால், இறைநேசர் என்றால் பெரும் பெரும் கராமத்துகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாற்றில் வரும், நதியின் மீது முசல்லா விரித்து தொழுதார்கள் என்று அவர்களுடைய கராமத்துகளில் ஒன்று இருக்குது. அசர் தொழுகையை அவர்களது ஊரில் தொழுதால் மகரிபு தொழுகையை கஅபத்துல்லாவிற்கு சென்று தொழுதார்கள் என்று வரலாறு இருக்கிறார். அது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கராமத்துகளில் சில. இப்போ பொதுவாக நம்முடைய பார்வையிலையும் அவுளியா இறைநேசர்னா எப்படி இருக்கணும், பெரிய பெரிய கராமத்து செய்யணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். கராமத்துகள் செய்தால்தான் இறைநேசர்கள் என்று இல்லை. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்ட மக்களை பற்றி நமக்கு தெரியும். சஹாபாக்களை பூரணமாக நபியை நபி என்று ஏற்று இஸ்லாத்திற்குள் வந்த சஹாபாக்கள் எப்போதுமே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நீங்கள் ஏதாவது மூஜிசா செய்து காட்டுங்கள் என்று கேட்டதில்லை. நபிமார்களுக்கு மூஜிசா என்ற ஒரு அற்புதம் இருக்கிறதா? அல்லாஹ் அவர்களுக்கு அந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறான். நபிமார்கள் மூஜிசா என்கிற அற்புதங்களை நிகழ்த்துவார்கள். உதாரணத்திற்கு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலவை இரண்டாக பிளந்தார்கள், ஒரு அற்புதம். இரண்டாவது, ஒரு தண்ணீர் கிடைக்காமல் இருந்த நேரத்தில் சஹாபாக்களுக்கு தங்களது இரு விரல்களை திறந்து காட்டினார்கள், இரு விரல்களுக்கு மத்தியில் இருந்து நீர் சுனை வந்தது. கிட்டத்தட்ட பல நூறு சஹாபாக்கள் தண்ணீர் அருந்தினார்கள், உதவு செய்தார்கள் அப்படின்னு ஒரு அற்புதம் இருக்கு. இறந்து போன இரு சிறுவர்களை அல்லாஹ்வுடைய உதவியோடு நீங்கள் எழுந்து வாருங்கள் என்று பெருமானார் சொன்ன போது மீண்டும் உயிர் தெழுந்து வந்தார்கள் என்று ஒரு மொஜிசா இருக்கிறது. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா நபிமார்களுக்குமே அல்லாஹ் மூஜிசா என்கிற பேராற்றலை கொடுத்திருந்தான். அற்புதங்கள் நிகழ்த்துகிற ஆற்றல் நபிமார்கள் செய்தால் அது மூஜிசா,
நபிமார்களுக்கு கொடுத்த அந்த ஆன்சரை இறை நேசர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். இறை நேசர்களுக்கு இருந்தால் அதற்கு பெயர் கராமத் என்று சொல்வோம். இந்த ஆற்றலை அல்லாஹ் தஆலா வில்லி சூனியம் செய்பவர்களுக்கு, ஜோசியம் பார்ப்பவர்களுக்கு, அந்த காலத்தில் வாழ்ந்த குறி சொல்பவர்களுக்கும் கூட அந்த ஆற்றல் இருந்தது. கெட்ட ஜின்களை வைத்து அவர்கள் எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுத்திருந்தான். அது ஹவாரிக்குல் ஆதாத் என்று சொல்லப்படும். இன்னைக்கும் சில ஜோசியர்கள் சொல்றதெல்லாம் அப்படியே நடக்கும். உங்களுடைய முகத்தை பார்த்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை எல்லாம் துல்லியமாக சொல்வார்கள். அவர்களுக்கு எப்படி அந்த ஆற்றல் வந்தது என்றால், அல்லாஹ் அவர்களுக்கும் கெட்ட சைத்தான் ஜின்னுகளுக்கும் மனிதர்கள் சகஜமாக செய்ய முடியாத காரியங்களை செய்யக்கூடிய ஆற்றலை தந்திருக்கிறார். அதை முறையாக அந்த கலையை பயன்படுத்தி செய்தால் அது நிறைவேறும். இது சைத்தான் ஜின்னுகள் செய்தால் அதற்கு அரபியில் ஹவாரிக்குல் ஆதாத், வடமைக்கு மாற்றமான செயல் என்று அதற்கு பெயர் சொல்லப்படும். இறை நேசர்கள் செய்தால் கராமத் என்று சொல்லப்படும். நபிமார்கள் செய்தால் மூஜிசா என்று சொல்லப்படும். இப்போ சஹாபாக்கள் பெருமானாரை ஈமான் கொண்ட பிறகு எங்களுக்கு ஏதாவது அற்புதம் நிகழ்த்தி காட்டுங்க அப்படின்னு கேட்டதில்லை. ஏன்னா நபியை நபின்னு உணர்ந்ததற்கு பிறகு இஸ்லாத்திற்குள் வந்தவங்க. இஸ்லாத்திற்குள் வராத அதே நேரத்தில் முஹம்மது நபியை மூக்குடைப்பு செய்ய வேண்டும், சமூகத்தில் இவரை இழிவுபடுத்த வேண்டும் என்று நினைத்த சில இஸ்லாமிய விரோதிகள் அவ்வப்போது வந்து பெருமானாரிடத்தில் அற்புதங்கள் நிகழ்த்தி காட்டுங்களே பார்க்கலாம், நபின்னு தானே சொல்றீங்க, உங்களைய நீங்க நபியாக இருந்தா ஒரு மூஜிசா ஏதாவது செஞ்சு காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்கக்கூடிய வடம் இருந்துச்சு. அந்த மாதிரி கேட்ட சந்தர்ப்பங்கள்ல தான் சந்திரனை பிளந்து காட்டினது, இன்னொரு தடவை உடும்ப பேச வச்சது, இந்த மாதிரி மூஜிசாக்கள்லாம் வந்தது. இப்போ நபிமார்களுக்கு மூஜிசாவை வெளிப்படுத்தியே ஆக வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை, தேவைக்கு அவர்கள் மூஜிசாவை வெளிப்படுத்துவார்கள். இறைநேசர்களுக்கும் அப்படித்தான். இறைநேசர்களாக இருக்கக்கூடிய எல்லோரும் கராமத்துகளை காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, ரொம்ப அவசியப்பட்டால் அதை செய்வார்கள். இந்த நினைப்பில்தான் இந்த ஜுனைதுல் பகதாதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் வந்து சேர்ந்த, புதிதாக சேர்ந்த இளைஞர் சீடர் ஒருவர் நம்ம பெரிய இறைநேசர்கிட்ட சேர்ந்து அவர்கிட்ட முறியதாகி நாமும் இறைவனை தவம் செய்து ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து மக்களுக்கு மத்தியில் பெரும் பெரும் கராமத்துகளை எல்லாம் காட்டி மக்களை சீர்திருத்த வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து இவங்கள்ட்ட சேர்ந்தார். சேர்ந்து சில மாதங்கள் ஆகிறது, அப்படியே ஒரு வருடம் ஆகிறது. இவரும் பார்க்கிறார், ஜுனைதுல் பகதாதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்றாடம் வடமையாக செய்யக்கூடிய நஃபிலான, சுன்னத்தான, ஃபர்லான அமல்களை, தொழுகை, திக்ரு எல்லாவற்றையும் செய்கிறார்கள். தன் சீடர்களை நெறிப்படுத்துகிறார்கள், நிறைய அவர்களுக்கு வகுப்புகள் எடுக்கிறார்கள். ஆனால் கராமத்துன்னு ஒன்றும் செய்யலை. ஒரு வருடம் ஆகுது, இரண்டு வருடம் ஆகுது, 10 ஆண்டுகள் வரை பொறுமையாக இருந்தார். அப்புறம் ஒரு நாள் சொன்னார் ஜுனைதுல் பகதாதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில், குருவே நான் என்னுடைய ஊருக்கே திரும்பி செல்கிறேன். ஏன் போறீங்க? இல்லை, நானும் 10 வருஷமாக உங்கள்கிட்ட இருந்து பார்த்தேன், நானும் யார் யார்கிட்டையும் விசாரிச்சுட்டு தான் இங்கே வந்தேன். பெரும் பெரும் இறைநேசர்களுடைய பெயர்கள் எல்லாம் இருந்தாலும் உங்களுடைய பெயர்களை நிறைய பேர் சொன்னாங்க. உங்களிடத்துல வந்தால் பல கராமத்துகளை காட்டி எங்களெல்லாம் நீங்கள் குஷிப்படுத்துவீங்க, எங்களுடைய ஈமான் அதிகமாக்குவீங்கன்னு நான் வந்தேன். ஆனால் ஒரு கராமத்துமே நீங்கள் செய்யலையே. அப்போ ஜுனைதுல் பகதாதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவரிடத்துல திருப்பி கேட்டார்களாம், நீங்கள் இங்கே தங்கியிருந்த இந்த 10 ஆண்டு காலத்தில் ஒருவேளை தொழுகையாவது நான் விட்டோ அல்லது ஜமாத்தோடு இல்லாமல் தனியாக தொழுதோ பார்த்தீர்களா? இல்லை, அப்படியெல்லாம் பார்க்கலை. அதுவே பெரிய கராமத்து தான் அப்படின்னா, யார் ஒருவர் நியமமாக தொழுகையை விடாமல் ஜமாத்தோடு தொழுகுவாரோ அதுவே ஒரு கராமத்து தான். சைத்தான் அப்படி எல்லோரையும் விடமாட்டான். எவ்வளவு தொழுகையை பேணுதலாக நாம் செய்பவர்களாக இருந்தாலும் சில நேரங்களில் நமது வேலைகளை, பணி சுமைகளை, ஏதேனும் ஆசை காட்டியாவது சைத்தான் நம்மை வழிதவர செய்வான் என்று சொல்லிவிட்டு அந்த சீடருக்கு சொன்னார்கள், கராமத்துகள் என்பது மிக மிக அவசியத்திற்காக பயன்படுத்தப்பட்டவைய ஒழிய மக்களை ஈர்ப்பதற்காக உள்ளது அல்லது. வெறும் மூஜிசாக்களை வைத்து மாத்திரமே தோழர்களை ஈர்க்க வேண்டும் என்றிருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காடு மலைகளிலும் இருளிலும் ஏன் சென்று தாவா செய்து சிரமப்பட்டார்கள்? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மூஜிசாவை காட்டியிருக்கலாமே. மூஜிசாவை காட்டி காட்டி எவ்வளோ அற்புதங்கள் செய்ய
செய்கிறாரே என்று இஸ்ராத்திற்குள் மக்களை கவர்ந்திருக்கலாமே, ஏன் செய்யவில்லை? இஸ்ராத்திற்குள் வருவது என்பது உள்ளத்தால் உறுதி கொண்டு இருக்க வேண்டும். திருக்கலிமாவை நாவினால் மொழிந்து உள்ளத்தில் அதனுடைய அர்த்தத்தை உள்வாங்கி இறைவன் ஒருவன் தான் என்பதை யார் உளமாற ஏற்று நபியை ஏற்று வருகிறார்களோ அவர்கள்தான் முஸ்லீம். வெறும் கராமத்துகளை காட்டி காட்டி இருக்கிறதா இருந்தால் தஜ்ஜாலுக்கு அந்த பண்பு தானே இருக்கு. நல்லா தலை சொல்றான், கியாம நாளின் நெருக்கத்தில் தஜ்ஜால் வருவானே, மக்கள் எல்லாம் எப்படி கவர்ந்திருப்பான், வெறும் அற்புதங்களா செஞ்சு காட்டுவான் வருது. அவனுடைய அற்புதங்களை கண்டு மக்கள் வியந்து போய் அவனுடைய ஃபாலோயர்ஸ் ஆக மாறுவார்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள், எதிர்வரும் காலத்தில் இன்னமும் தொலை தொடர்பு தொழில்நுட்ப வசதிகள்லாம் அதிகரிக்கும். அப்ப வந்து அவன் மோஜிசாக்கள் செஞ்சு காட்டுறான் அப்படின்னா அது நிச்சயமா மக்களை கவரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும். எனவே அவருக்கு சொன்ன உபதேசம், கராமத்துகளால் மட்டுமே ஒருவரை இறைநேசர் என்று முடிவு செய்யாதீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைநேசர்களுக்கு மிக அழகான எளிய விளக்கத்தை சொன்னார். இறைநேசர்கள் என்றால் யார் என்று சஹாபாக்கள் கேட்டபோது, அல்லதீன இதா ருஹு துக்கிரல்லா, யாரை நீங்கள் பார்க்கிற போது அல்லாஹ் உங்களுக்கு ஞாபகம் வருவானோ அவர் இறைநேசர் என்று சொன்னார். ரொம்ப எளிய எளிய வாசகம். ரொம்ப பெரிய தன்மைகளை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. 15 ஹஜ் செஞ்சுருக்கணும், 20 ஹஜ் செஞ்சுருக்கணும், 50-60 உம்ரா செஞ்சுருக்கணும், அல்லது 60 ஆண்டு காலம் விடாமல் தொழுதுருக்கணும், அல்லது தாடி வயிறு வரைக்கும் வச்சுருக்கணும், இந்த மாதிரி சிரமமான எந்த அடையாளங்களையும் நாயகம் சொல்லவில்லை, மிக எளிமையாக சொன்னார்கள். நீங்கள் ஒரு முஸ்லீம் சகோதரரை பார்க்குறீங்க, பார்த்த உடனே உங்களுக்கு அல்லாஹ் ஞாபகத்துக்கு வரலாம் அப்படின்னா அவர் இறைநேசர் என்று சொன்னார்கள். இதிலிருந்து நமக்கு விளங்குகிற கருத்து என்னவென்றால், நம்முடைய வெளிப்புற தோற்றமும் அகப்புற தோற்றமும் ஒருங்கிணைந்து அல்லாஹ் ரசூல் கூறியபடி இருந்தால் மாத்திரமே அடுத்தவர் பார்க்கிற போது அல்லாஹ் நினைவுக்கு வருவார். அதிலும் குறிப்பாக வெளிப்புற தோற்றம் மட்டும் இருந்தால் கூட பத்தாது. நம்ம இந்த ஹதீஸ்ல இருந்து நேரடியாக வெளித்தோற்றமான அர்த்தத்தை வாங்கினா, ஒருத்தர் பெரிய ஜிப்பா போட்டுக்கிட்டு தாடிலாம் வச்சுக்கிட்டு தலப்பாலாம் கட்டிக்கிட்டு இப்போ நான் நிற்கிற தோற்றத்தில் ஒருத்தர் நின்றா, ஒருத்தர் வந்து பார்த்த உடனே அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருமானா? வராது, வராது. யார் நன்மையான காரியங்கள் செய்வதினூடே பாவங்களையும் செய்வார்களோ அவர்கள் வெளித்தோற்றத்தில் மட்டும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தும் விதமாக தன்னுடைய ஆடைகளை அமைத்து கொண்டாலும் பார்த்த உடனே இவர் ஒரு அஜரத் அப்படிங்கிற அளவுக்கு தான் ஞாபகம் வருவேன் வழியே, இவரை பார்த்த உடனே அல்லாஹ் அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை எப்படி பின்பற்றுகிறார், எவ்வளவு முகப்பொழிவாக இருக்கிறார் என்று யோசனை வரும். இது அல்லாமல் வேறு சிந்தனைகள் வந்தால் அது அந்த நபிமொழிக்கு உட்பட்ட கருத்தாக ஆகாது. இன்னொரு கருத்து இந்த ஹதீஸிலிருந்து விளங்குவது என்னவென்றால், நாம் யாரை பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய சிந்தனை தான் நமக்கு வர வேண்டும். சஹாபாக்களுடைய பண்பு அப்படித்தான் இருந்தது, நபிமார்களுடைய பண்பு அப்படித்தான் இருந்தது. அடுத்தவரை மனிதர்களை மட்டுமல்ல விலங்கினங்களை பார்த்தாலும் அதில் அல்லாஹ்வை தான் நாம் காண வேண்டும். உயிரற்ற ஜட பொருட்களை பார்த்தாலும் நாம் அல்லாஹ்வை தான் காண வேண்டும். அதுதான் நம்முடைய ஈமானை உரமேற்றும். நாம் யாரை பார்க்கிறானோ அவர் செய்த தவறுகள் நமக்கு முதல்ல ஞாபகம் வருது. அப்படின்னா அவரும் இறைநேசர் இல்லை, நாமும் இறைநேசர் இல்லை. எந்த மனிதனை பார்த்தாலும் அவர் செய்த பாவங்கள் அல்லது அவர் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அல்லது குறைந்தபட்சம் பார்த்தோம் இவரா இவர் ஜும்மாவுக்கு மட்டும்தானே வருவார், இது போன்று ஏதாவது தவறுகள் அவர் செய்த பாவங்கள் அவரிடத்தில் இருக்கக்கூடிய குறைகள் நம்மிடத்தில் தெரிந்தால் நாம் இறைநேசராக இல்லை என்று அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை ரொம்ப பக்குவப்படுத்தியது இந்த விஷயத்தில் தான். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய இளைஞர் நண்பர்களோடு சேர்ந்து சென்று கொண்டிருந்த போது, நான் பலமுறை சொன்ன சம்பவம் ஆனால் அடிக்கடி பேச வேண்டிய ஒரு சம்பவம், இளைஞர்களோடு சென்று கொண்டிருக்கும் போது ஒரு குப்பை தொட்டியில் நாயின் அழுகிய பிணம் கிடந்தது. அதை பார்த்து கூட இருந்த நண்பர்கள் எல்லாம் இந்த நாய் இறந்து போய் அழுகி இருப்பதை பார்த்தால் எப்படியும் இறந்து 3 நாட்கள் இருக்கும் போல இருக்கிறது என்று ஒருத்தர் சொல்ல, இன்னொருவர் இல்லை இல்லை ரொம்ப மக்கி போக ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப வீசுது, அதனால ஒரு 5-6 நாள் இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தரும் கருத்து சொல்ல சொல்ல ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், இறந்து பல நாட்கள் ஆனதற்கு பிறகும்
அந்த நாயின் பற்கள் பாருங்கள் எவ்வளவு வெண்மையாக அழகாக திடமாக இருக்கிறது. அல்லாஹ் எப்படிப்பட்ட படைப்பாளன் என்று சொன்னார். இந்த பார்வை தான் ஈமான் உள்ளவர்களுக்கான பார்வையாக இருக்க வேண்டும். நாம் பார்ப்பது எவ்வளவு கேவலமான தோற்றமாக இருந்தாலும் சரி, அல்லது எவ்வளவு மோசமான பாவங்களை செய்யக்கூடிய மனிதனின் பெண்ணின் தோற்றமாக இருந்தாலும் சரி, நாம் அவர்களின் உருவத்தை வைத்து அவர்களின் பாவங்களை நினைவு கூறாமல் அவர்களும் அல்லாஹ்வின் படைப்பு என்று தான் நாம் விளங்குகிறோம். அதனால்தான் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே மலைகளை பாருங்கள் எப்படி படைத்திருக்கிறேன், வானத்தை பாருங்கள் எப்படி படைத்திருக்கிறேன், ஒட்டகத்தை பாருங்கள் எப்படி படைத்திருக்கிறேன், ஒவ்வொன்றாக ஏன் சொல்லுகிறார், நீங்கள் பார்க்கிற எல்லா உருவங்கள் பொருட்களில் இருந்தும் அல்லாஹ்வின் படைப்பை பற்றி யோசிக்க வேண்டுமே ஒழிய அவர்களுடைய தன்மைகள், அவர்கள் செய்த பாவங்கள், அவர்களின் குடும்ப பிரச்சனைகள் இதெல்லாம் ஞாபகம் வந்தால் நம்முடைய ஈமான் சக்கராத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுதான் உண்மை. நிறைய இமாம் முல்லா அலி காரி ரஹமத்துல்லாஹி அலைஹி உட்பட நிறைய பேர் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய உபதேசங்களும் அதுதான். இறுதியாக சில தகவல்கள். இறைநேசர்கள் குறித்த மகத்தான சிந்தனை நமக்கு வேண்டும். ஏன்னா இன்றைக்கு சமுதாயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபிமொழிகளையும் திருக்குர்ஆனையும் தவிர வேறு எதையும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சில கூட்டம் உருவாகிடும். அவங்களையே ஃபில்டர் பண்ணி இன்னொரு சில கூட்டம் ஆபத்தாக இப்போ முளைச்சிருக்கு. அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் கூட நாம் உறுதியான ஆதாரமாக எடுக்க தேவையில்லை, குர்ஆனில் இருக்குதா பின்பற்றிட்டு போங்க, குர்ஆனில் இல்லையா அதை விட்டுட்டு போங்க அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு சங்கிலி தொடர் சகோதரர்களே. அல்லாஹ்வை உண்மையாக நம்புபவன் நபிமார்களை நம்பியாக வேண்டும், நபிமார்களை உண்மையாக நம்புபவன் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்களை உண்மையாக நம்பியாக வேண்டும், அவர்கள் செய்ததை பின்பற்றி ஆக வேண்டும். சஹாபாக்களை யார் உறுதியாக நம்புகிறார்களோ அவர்கள் வழிவந்த இறைநேசர்களையும் உண்மையாக நம்பியாக வேண்டும், அவர்களுடைய செயல்பாடுகளையும் ஏற்றாக வேண்டும். சிலர் சொல்வது விசித்திரமானது, அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைத்தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பின்பற்றி நடந்து நபிமொழிகளை சொன்னார்கள், அதோட போதும், அதற்கு பின்னால் வந்த சஹாபாக்கள் எதையாவது செய்ய சொல்லியிருந்தா அது வழிகேடு என்று சொல்கிறார். யார் சொன்னா? சஹாபாக்கள் சொன்னாலே வழிகேடு. உதாரணத்திற்கு தராவி 20 ரக்காத்துகள் ஜமாத்தோடு தொழுகிறோம், யார் சொல்லித்தந்தது நமக்கு? உமர் அலி எல்லாரும் சொல்லித்தந்தது தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் 20 ரக்காத்து ஜமாத்தோடு தொழ வைக்கப்படவில்லை. அபூபக்கர் அலி அல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலேயும் ஜமாத்தோடு 20 ரக்காத்துகள் தொழ வைக்கப்படவில்லை. உமர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் மக்களுக்கு ஆர்வம் ஊட்டுவதற்காக தனித்தனியாக எல்லாரும் தொழுதுக்காங்கன்னா எல்லாருமே தொழுகிறோம் நீயத்து வைப்போம், ஆனால் சாத்தியப்படுமா? ஏதாவது வேலை வரும், அல்லது தொழுகாத நம்ப வந்து அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே போயிடுவோம், அமல்களில் குறைபாடு ஏற்படும். உடனே உமர் அலி அல்லாஹு யோசித்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல குர்ஆனை மரணம் செய்த சஹாபிகளை அழைத்து ஆலோசனை பண்ணி நீங்கள் தொழ வைங்க, எல்லாரும் ஜமாத்தா தொழுகட்டும், அவர்கள் ஏற்பாடு செஞ்ச நடைமுறை தான் அது, அதை பின்பற்ற தேவையில்லை, வழிகேடுன்னு இன்றைக்கி ஒரு கூட்டம் சொல்லுது. வழிகேடுனா எப்படிப்பட்ட வழிகேடு? அந்த வழிகேடு உங்களை நரகில் சேர்க்கும் என்று சொல்லுகிறார். நாம் என்ன கேட்குறோம்? இரண்டே விஷயங்கள் தான் நமக்கு என்ன ஆதாரம், நாம் எப்படி இதை நம்பணும் அப்படின்னா, சஹாபாக்களை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், ரலியல்லாஹு அன்ஹும் வ ரலு அன்ஹு. இந்த நபித்தோழர்களில் ஒவ்வொருவரையும் ஒருத்தர் கூட அதில் விதிவிலக்கு கிடையாது. 124,000 நபித்தோழர்களையும் நான் பொருந்தி கொண்டேன். அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அல்லாஹ் பொருந்திக்கிட்டான்னா என்ன அர்த்தம்? அவங்களாம் சொர்க்கவாசிகள் தான். அல்லாஹ் பொருந்திக்கிட்டான்னா என்ன அர்த்தம்? வழி கெடாதவர்கள் தான். அல்லாஹ் பொருந்தி கொண்டேன் என்றால் என்ன அர்த்தம்? இனி அவர்களுடைய காலத்தில் எப்போதும் வழி கெட மாட்டார்கள் என்று தான் அர்த்தம் இல்லையா? அப்போ வழிகடவே மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கூட்டம் நமக்கு சொல்கிற உபதேசம் மட்டும் எப்படி தப்பாக போகும்? ஒருவேளை அப்படி தப்புன்னு வச்சுக்கிட்டா அல்லா தாலா அவசரப்பட்டு அவங்கள பொருந்திக்கிட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு ஆயிடும் இல்லையா? ஒன்றும் இல்லை, ஒரு கட்சி இருக்குது, நான் தலைவராக இருக்கேன், ஒருத்தரை கூப்பிட்டு இனி இவர் தான் எனக்கு பிறகு தலைவர்னு நான் சொல்லிட்டேன் ஆச்சுங்களா? இப்போ நான் இறந்ததுக்கப்புறம் இவரை வந்து ஒருத்தர் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு, இவரை தலைவராக நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்பா ஏற்றுக்க மாட்டேன்? அவர் வந்து தலைவர் வந்து இருக்கிற காலத்தில் இவர் தலைவர்னு சொன்னார், ஆனால் தலைவர் இறந்ததுக்கப்புறம் இவர் வழிகட்டு நடந்துட்டார், அதனால் நான் இவரை ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் அது நியாயம், வாய்ப்பு இருக்குதா இல்லையா? அவர் சொல்கிற நேரத்தில் இவர் நல்லவராக தான் இருந்திருப்பார், கொள்கையில் முரண்படாதவராகத்தான் இருந்திருப்பார். இப்போ முரண்படுறாரு, நாங்கள் மாறுறோன்னு ஒரு கூட்டம் சொன்னால் நியாயம்.
அந்த இடத்துல இப்ப அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான் சஹாபாக்களை, நான் இவங்களை பொருந்தி கொண்டேன், இவங்க வழி தவறாதவர்கள், இவர்கள் சொர்க்கவாசிகள்னு சொன்ன பிறகு அவர்கள் பேசுற வார்த்தை வழி தவறும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இது குர்ஆனுக்கே முரண்படுகிற ஒரு அவிஷயம். இன்னொன்று, உமர் அலி அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடமை ஆக்காததை ஏன் கடமை ஆக்குனாங்க? ரசூலுல்லாவே கடமை ஆக்கியிருக்கலாம்ல, ஏன் கடமை ஆக்கல? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தராவீ குறித்து மக்களிடத்தில் சொல்லுகிற போது, நான் தொழுவேன், இரண்டாவது நாள் எனக்கு பின்னால் இரண்டு மூன்று பேர் தொழுதார்கள், மூன்றாவது நாள் எனக்கு பின்னால் பத்து பேர் தொழுதார்கள், நான்காவது நாள் ஜமாத்து எல்லாருமே வந்துட்டாங்க கேள்விப்பட்டு. அப்படியும் நான் தொலை வைத்திருந்தால் மக்களின் ஆர்வத்தை பார்த்து அல்லாஹு தஆலா தராவீஹையும் ஃபர்லாக்கி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஃபர்லானாலும் நீங்க தொழுதுருவீங்க, யாரு? சஹாபாக்கள் தொழுதுருவாங்க. ஆனா பின்னாடி வரக்கூடிய கூட்டம், இப்ப நாமும் தராவி ஃபர்லாக இருந்தால் தொழ முடியுமா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடமையாக்கப்பட்டு விட்டால் பின்னால் வரக்கூடிய உம்மத்திற்கு சிரமமாயிருங்கிறதுனால தான் நான் தராவி ஜமாத்தா நடத்துல அப்படின்னா. உமர் அலி எல்லாரும் ஏன் ஜமாத்தா ஆக்குறாங்க? உமர் அலி எல்லாருக்கும் வகி வர போறதில்லை, அல்லாஹ் தாலா இனிமே கடமையாக்க போறதில்லை, இதை ஒழுங்குபடுத்தணுங்கிறதுக்காக உமர் அலி எல்லாருக்கும் செஞ்சது. எப்படி இந்த அளவிற்கு சஹாபாக்களை நாம் பின்பற்றி ஆக வேண்டுமோ அதே போலத்தான் இறைநேசர்கள் விஷயத்திலையும் நாம் மதிப்பு வைக்க வேண்டும். இறைநேசர்கள் எவ்வளவு சிறப்பானவர்கள் என்றால், அவர்களின் காரணமாக சாதாரண ஈமான் உள்ள நம்மை போன்ற மக்களை அல்லாஹ் தாலா அழிக்காமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ஊரிலும் அடங்கி இருக்கக்கூடிய இறைநேசர்களின் பரக்கத்தால் மக்கள் செய்கிற பிழைகளை அல்லாஹ் பொறுக்கிறான். அவர்களுடைய பரக்கத்தால் நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை தருகிறான். இது நபி மொழி. ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிப்பேன். ஆது சமூது கூட்டத்தார் அழிக்கப்பட்ட ஊரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு ஒரு போருக்கு போயிட்டு திரும்ப வர்ற வழியில அந்த பகுதியை கடந்து வர்றாங்க. ஆது சமூது கூட்டத்தார் அழிக்கப்பட்ட ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அவங்க அழிக்கப்பட்டாங்க, பூமியை தோசை திருப்புறது மாதிரி திருப்பி போட்டு நாம் அழிச்சு சின்ன பின்னமாக்கணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அந்த ஊரை கடந்து வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இடத்துல சொன்னார்கள், அழிக்கப்பட்ட பகுதிகளை நெருங்கி வருகிற போது அந்த பகுதிகளை யாரும் ஏறெடுத்தும் பார்க்காதீர்கள், வேகமாக கடந்து விடுங்கள். அல்லாஹ்வால் அழிக்கப்பட்ட மக்கள் அங்கே அழிக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறார்கள், நீங்க யாரும் அதை நிமிந்து கூட பாத்துறாதீங்க, வேகமா கடந்து வந்திருக்குன்னு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஏன் இப்படி கூட்டிட்டு போனாங்க? தப்பு செஞ்சாங்க, செஞ்சவங்க அழிக்கப்பட்டாங்க. இப்ப நாம என்ன செஞ்சோம்? அவங்கள பாக்குறதுல என்ன இருக்கு? அந்த பூமியில நிக்கிறதுல என்ன இருக்கு? மஹதீஸுகள் நமக்கு சொல்லுகிறார்கள், பாவிகள் அழிக்கப்பட்ட இடமும் அது தரித்திரியம் பிடித்தது. எந்த அளவு தரித்திரியம் பிடித்தது என்றால், அந்த இடத்தை பார்க்க கூட வேணாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இடத்தை தானேங்க பார்க்க போறோம், இடத்துல என்ன இருக்குன்னு நம்ம கேட்கலாம். தீயவர்கள் வாழ்ந்த இடமும், தீயவர்கள் வாழ்ந்த ஊரும், தீயவர்கள் பயன்படுத்திய பொருட்களும் நிச்சயமாக தீயவை. இதை வைத்துதான் நமக்கு இறைநேசர்கள் இமாம்கள் சொல்லுகிறார்கள், நல்லவர்கள் வாழ்ந்த இடமும் நல்லவர்கள் பயன்படுத்திய பொருட்களும் நமக்கு பரக்கத்து. தீயவங்க பயன்படுத்தினது எல்லாம் தீயவைனா, நல்லவர்கள் பயன்படுத்தினதெல்லாம் நல்லவை. அதனால தான் தர்காக்களுக்கு நாம் சென்றால் கூட அங்கே இருக்கக்கூடிய பூக்கள், அங்கே வச்சிருக்கிற எண்ணெயெல்லாம் பறக்கத்துக்கு நாம் எடுத்து உபயோகப்படுத்துகிறோமே, அதையும் சிரிக்குங்கிறான் இன்னைக்கு. அதில் எப்படி சிரிக்கிறது? ஒரு எண்ணெயை ஒரு பூவை எடுத்துட்டா நாம் என்ன, அதை அல்லாஹ் நான் சொல்கிறோம், இறைவன் நான் சொல்கிறோம், அதை ஏன் நம்ம எடுக்கிறோன்னா, நல்லவர்கள் வாழ்ந்து நல்லவர்கள் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தை சுற்றிலும் உள்ள பொருட்களிலும் பரக்கத் இறங்குகிறது. இதுதான் சுன்னத் ஜமாஅத்துடைய இறைநேசர்கள் குறித்த அகீதா. அப்படிப்பட்ட இறைநேசர்களை நாம் போற்ற வேண்டும். எந்த ஊர்களுக்கு நாம் சென்றாலும் அங்கே இறைநேசர்கள் அடக்கப்பட்டிருப்பது தெரிந்தால் நாம் ஜியாரத்திற்கு செல்ல வேண்டும். அவர்களை வசீலாவாக வைத்து அல்லாஹ்விடத்திலே நாம் துவா கேட்க வேண்டும். இது இன்னைக்கு ரொம்ப என்னமோ, அவர் தான் பெருசாக சாதிச்சு வாழ்ந்துட்டு போயிட்டாரா, அவர் பெயரால் தான் துவா கேட்கணுமா, நானே தொழுகிறவன் தானே, நானே துவா கேட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. இது வந்து வரட்டுத்தனமான ஈமான். நான் தொழுகிறேன் அதனால் நான் நல்லவேன ஒருத்தர் நினச்சா அங்கேயும் ஈமான் ஹலாக் ஆகிடுச்சு. நான் யாருக்கும் துரோகம் செய்கிறதில்ல அதனால் நானே ரொம்ப நல்லவன் தான், நான் போய் யார்கிட்டையும் எனக்காக துவா செய்யுங்க அப்படின்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அந்த இடத்துல நம்முடைய ஈமான் அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எனக்காக துவா செய்யுங்கள்னு சில சஹாபிகள்கிட்ட சொன்னதெல்லாம் வருது, அவங்க ஏன் சொல்லணும் போய்? நானே நபி,
நபிமார்களுக்கே தலைவர். நான் வந்து துவா கேட்கணும்னு இல்லை, கையை உயர்த்திட்டாலே எல்லாம் கபூல் செஞ்சிருவான். கையை உயர்த்த கூட தேவையில்லை, உள்ளத்தில் நினைச்சாலே போதுமா இல்லையா? அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தவங்ககிட்ட துவா கேட்குற பழக்கத்தையே பழக்கி விட்டாங்க. நாம் என்ன அமல் செய்தாலும் அடுத்தவர்களுடைய துவால தான் நமக்கு எல்லாம் நடக்குது, நாம் நம்பணுங்க. இதுதான் ஈமானில் உள்ள பணிவின் உச்சம். அதனால தான் யாரை பார்த்தாலும் நீங்கள் சலாம் சொல்லுங்கள், எங்களுக்காக துவா செய்யுங்க, நம்ம சொல்ல சொல்லி கேட்குறோம் இல்லையா. அந்த பணிவு இருந்தால்தான் நம்முடைய ஈமான் ஒரு ஈரத்தன்மை உள்ள ஈமானாக இருக்கும். இறைநேசருடைய அவர்களுடைய பெயரை சொல்லி யாரெல்லாம் இந்த இறைநேசருடைய பெயரால் என்னுடைய துவாவை ஏற்றுக்கோ அப்படின்னு நாம் கேட்டால் அது கூடாது. ஏன் நீங்களே துழுவுறீங்கல்லங்க, நீங்களே நேரடியாக அல்லாட்ட கேட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் ஏன் அவங்கள வசீலாவை வைக்கிறோம்? யாரெல்லாம் நான் பாவம் செஞ்சவன், நன்மைகள் ஒன்று ரெண்டு செய்கிறேன், இருந்தாலும் நான் செய்கிற பாவங்கள் எல்லாம் எனக்கு தெரியும், எனக்காக நீ இந்த துவாவை கேட்கலன்னா ஏற்றுக்கலைன்னாலும் இதோ அடங்கி இருக்கக்கூடிய இறைநேசர், மக்களால் இறைநேசர் என்று அங்கீகாரம் கொடுக்கப்பட்டவர், நல்ல மனிதர் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், இவருடைய வசீலாவிலேயாவது என்னுடைய துவாவை ஏற்றுக்கன்னு தான் நம்ம கேட்கலாம். இப்படியும் துவா கேட்கலாம் தெரியுமா? சரியத்தில் யாரெல்லாம் எங்களுடைய சமுதாயத்தில் உள்ள முடி நிறைந்த வயோதிகர்களின் பொருட்டால் துவாவை ஏற்றுக்கோன்னு ஒரு இது இருக்குது, வழிமுறை இருக்குது. முடி நிறைந்த வயோதிகர்கள் எல்லாமே யோகியர்கள் என்று நினைக்கிறீர்களா? எல்லாமே அயோக்கியர்கள் என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் தவறாக நினைக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரைச்சு போன முடி பறக்கத்துக்கிறாங்க. எப்படி பறக்கத்? ஒரு முடி உங்களுக்கு நரைத்தால் கண்டிப்பாக அங்கீகரிக்கப்படுகிற ஒரு துவாவை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குகிறான். ஒரு ஆள் தலையிலேயோ தாடியிலேயோ ஒரு 40 முடி நரைச்சிருக்குன்னு வச்சுக்கிறோமே, உங்களிடத்துல 40 ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துவாக்கள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம், துருப்பு சீட்டு அது. அதனால தான் டை அடிக்காதீங்கன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நரைமுடி பரக்கத். அதே போல பருவம் அடையாத சிறுவர்கள் பரக்கத். சமுதாயத்தில் துவா கேட்கும் போது இப்படியும் கேட்க சொல்றாங்க, யாரெல்லாம் பாவம் அறியாத குழந்தைகளின் பொருட்டால் ஏற்றுக்கொள். ஆ, குழந்தை என்ன அமல் செஞ்சான் இது வரைக்கும்? இல்லை அவனுக்கு தெரியுமா அல்லாஹ் தான் உண்மையான இறைவன் தெரியுமா? அல்லாஹ் தான் இறைவன் சொல்லுவான், அறிவுபூர்வமாக அறிஞ்சவனாவே. அப்போ எதுவெல்லாம் பரக்கத் என்று சமுதாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுவெல்லாம் வைத்து அல்லாஹ்விடத்தில் துவா கேட்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இறைநேசர்களுடைய மக்பராக்களிலும் நாம் துவா கேட்போம். ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் போனால் ஒரு வேலை நடக்கணும், நானா போனால் வேலை நடக்குமா? அல்லது நம்ம ஜமாத்தவருக்கு முக்கியமான தலைவர்கள்ட்ட சொல்லிட்டு போனால் வேலை நடக்குமா? நானாக போனால் ஒரு வாரம் அலையணும், யாராவது ஒரு முக்கியஸ்தரை கூப்பிட்டு போனால் நம்ம முகத்தை அவன் பார்க்கவே மாட்டான். என்னங்க என்ன பெட்டிஷன்? நமக்கு பக்கத்தில் முக்கியமான ஆள் இருந்தா, ஓ அவரே வந்துட்டாரா, சரி நான் கொடுத்துட்றேன். அப்போ நம்ம உடனே நினச்சிக்கலாமா, பரவாயில்ல நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் இவ்வளோ மரியாதை இருக்குது, வந்த உடனே காரியம் ஆகிடுச்சு நம்ம நினைப்போமா? அது மாதிரி தான், நான் தொழுகையாளி, நான் நல்லவன், நான் பாவம் செய்யாதவன், இறைநேசர்கள் உதவி எனக்கு தேவையில்லை, ரசூல்லா பரக்கத்துன்னு சொன்ன எதுவும் தேவையில்லை, நான் நேரடியாக அல்லாட்டியே கேட்டு பெற்றுக்கொள்வேன் என்று ஒருவன் நினைத்தால் நினைத்து கொள்ளலாமே ஒழிய காரியம் நடக்காது. அதற்கு தான் நாம் அதை வரட்டு ஈமான் என்று சொல்கிறோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இறைநேசர்களின் பொருட்டால் அவர்களை ஜியாரத் செய்து அவர்களுடைய வசீலாவை அன்பை பெற்று அவர்களோடு மறுமையில் நாம் இருக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு தந்தர புரிவானாக. ஆமீன். வாஸ்ரு தேவானி அஹமதுல்லாஹ் ரபில் ஆலமீன்.